இன்னைக்கு நம்ம வீட்டுல பார்க்க வந்திருக்க இந்த வீட்டை ஃபர்ஸ்ட் டைம் யாரு பார்த்தாலும் கண்டிப்பா இது 4 செண்ட் 4.5 செண்ட் இடத்துல தான் கட்டியிருப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஏன்னா இந்த வீடு கட்டுறதுக்காக கொடுத்துருக்கிற பிளானிங்கும் இந்த வீட்டோட அமைப்பும் வேற லெவல் அமைஞ்சிருக்கு. வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு பெரிய கார் நிறுத்திக்கிற மாதிரி பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள 16x17 பெரிய லிவிங் ஹால், அது போக இல்லத்தரசிங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி வசதியான கிச்சன் கம் டைனிங், ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிங்ஸஸ் பெட்ரூம், எல்லாத்துக்குமே அட்டாச்டு பாத்ரூம், ரெண்டு பெட்ரூம்ஸ்க்கு மட்டும் ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட அவுட்டர் டாய்லெட் கொடுத்து கவர்ட் பால்கனி ஓப்பன் பால்கனின்னு இந்த வீட்டை 3 செண்ட் இடத்துலயே இப்படி ஒரு வசதியான பிளானிங் கொடுத்து இந்த வீட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட ஹைலைட்டாக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த அளவுக்கான 3BHK வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 செண்ட், 26 அடி அகலத்துலேயும் 50 அடி நீளமாக அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை இன்னும் ஸ்டார்கேஸ் கொடுத்து 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷனுக்கு ஒயிட், கிரே, ப்ளூ கலர் காம்பினேஷன் மட்டும் யூஸ் பண்ணி எல் டைப்லேயும் பாக்ஸ் டைப்லேயும் பெரிய பெரிய பார்டர் ஒர்க் செஞ்சு வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி எலிவேஷனில் தெரிகிற மாதிரி அங்கே நிறைய ஸ்பாட்லைட்டை மாட்டி கிராண்டாக இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட் ஃபோல்டபிள் டைப்பில் கொடுத்து ஹெவியான மெட்டல் யூஸ் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் 22.5x14 அளவில் பெரிய போர்டிகோ அமைஞ்சிருக்கு. இங்கே ரெண்டு பெரிய கார் நிறுத்திக்கிற மாதிரி தாராளமாக ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. இந்த போர்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே செமி டைமண்ட் ஷேப்பில் கார் பார்க்கிங் ஹெவி டைச்சை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமுலையில் வீட்டுக்கான போர்வெளியும் வாட்டர் சம்பியும் கட்டியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட சீலிங் ஃபுல்லாமே கார்னர் எஜஸ்க்கும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. இது பார்க்கிங் ஏரியாலேயே ஒன்சிட் கார்னரில் அமைஞ்சிருக்க வீட்டோட அவுட்டர் டாய்லெட் டோரா வீட்லெஸ் பிவிசி டோரா மாட்டியிருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட் ஏரியாவோட அளவு 3x5 வெஸ்டர்ன் க்ளோசர் டைப். இது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்காக ரெண்டு படிக்கிட்டே போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அங்கே கிளாஸ் ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்றானதும் இங்கே 16x17 பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ஹாலோட வெஸ்டர்ன் சைட் வாலில் டார்க் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்கிற ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கு கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பெரிய மல்டிமீடியா யூனிட்டும் அமைஞ்சிருக்கு. கீழே செட்டப் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி இங்கே பேஸ் கேபினட்டும், டி யூனிட்டுக்கு மேலே ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வுட்டன் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அங்கே ஸ்பாட்லைட்டும் மாட்டியிருக்காங்க. ஹாலோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதுக்கு கலர்ஃபுல்லான வுட்டன் கிரீன்ஸ் வச்ச மாதிரி க்ரீன் கலர்லேயும் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து கார்னர் எட்ஜஸ் ஃபுல்லாமே ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. ஹாலோட வெளிச்சத்துக்காக இங்கே ரெண்டு பெரிய யூபிவிசி விண்டோவும் ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபிட் டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலில் இருக்க ஸ்டார்கேஸ்க்கு கீழே யூபிஎஸ் இன்வெர்டரில் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இதோட மொத்த அளவு 10x16. டைனிங் ஏரியாவோட ஒன்சிட் கார்னரில் செராமிக் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டி வச்சுருக்காங்க. வீட்டோட கிச்சன் வாஸ்துப்படி வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. எல் டைப்பில் கவுண்டர் டாப் கொடுத்து அங்கே கிளாஷி ஃபினிஷிங் ரெனட்டு சிங்கை SSTயில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே ஆயில் ஃபுல்லோ ட்ரே பிளேஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சு மாடல் கிச்சனை ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு பேக் சைடில் RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டும் அடிஷ்னலாக க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பெரிய டால் யூனிட் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவோட ஒன்சிக்கானல டிஷ் வாஷருக்கான ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. அது போக டைனிங் ஏரியாலே ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பூஜா செல்ஃபும் அமைஞ்சிருக்கு. இதுக்கு டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி CNC லேசர் கட் டிசைன்ஸோட டோர் கொடுத்துருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர் நிலவு சார்லூரில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் பிளஸ்டிக் புட்டன் டோராக மாட்டியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ர ஆனதும் இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் வாஸ்துப்படி வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட மொத்தளவு 10x16. பெட்ரூமோட சொத்தன் சைட் வாலில் சாண்டில் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் RCC லெஃப்ட் ஃபுல்லாமே லேப் கபோர்ட், வால்ட்ரூப் கபோர்ட், மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்போட ஸ்டடி டேபிளும் விண்டோக்கு பக்கத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் வெளிச்சத்துக்காக ரெண்டு யூபிவிசி விண்டோவும் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் 4 கார்னருக்கும்
கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. இது ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர், வெயிட்லெஸ் பிவிசி டோரை மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 6x4. இந்த பாத்ரூமுக்கு தேவையான பைப் ஃபிட்டிங்ஸ், ஹேண்ட் வாஷ் மிஷின், வெஸ்டர்ன் க்ளோசட் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலிலிருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் லான்ஜுக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டேர்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சைடு ஹேண்டில்ஸை SST மாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் செகண்ட் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூமுக்கு போகிறக்கான லான்ச் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x12. ஸ்டெப்ஸோட வென்டிலேஷனுக்கு இங்கே பெரிய ஃபிக்ஸ்டு விண்டோவை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் லான்ஜிலிருந்து வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். இதோட மொத்த அளவு 16x16. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக இங்கே 2 UPVC விண்டோவை மாட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஈஸ்டர்ன் சைட் வாலில் சின்னதாக வால் மவுண்டட் டிவி நெட்டும், சவுத்தன் சைட் வாலில் 16x16 வால் ரூஃப் கபோர்ட், லெண்டர் லெவலில் RCC லேப்டாப் இல்லாமல் லேப் கபோர்ட், ஸ்டடி டேபிள், மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்னு டார்க் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிராண்டான ஒரு இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமோட டோர், ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த உட்டன் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதோ ட்ரெஸ்ஸிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 6x4. ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு ஆப்போசிட்லேயே இந்த வீட்டோட அட்டாச்சு பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 8x4. இங்கே கீசருக்கு ப்ரொவிஷன், பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் லான்ச்சை க்ராஸ் பண்ணி வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். இதோட அளவும் 10x16. இந்த பெட்ரூம்லேயும் சொத்தம் சைட் வாலில் வால்ட்ரூப் கபோர்ட், RCC லேப்டாப் இல்லாமல் லேப் கபோர்ட், மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூமும் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட அளவு 4x4. இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு பக்கத்திலே அட்டாச்சு பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 8x4. இது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு கொடுத்துருக்க பிரைவேட் பால்கனி ஏரியாவோட டோர், ஸ்ட்ராங்கான உட்டன் டோராக அமைஞ்சிருக்கு. இந்த பால்கனி ஏரியாவோட அளவு 11.5x8. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே சர்க்கிள் பேட்டர்ன் டிசைனில் ஆன்டிஸ்க் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பேரப்பெட்டு வாலில் டஃபன் கிளாஸ் கொடுத்து ஹேண்டில்ஸை SST மாட்டியிருக்காங்க. இந்த கவர்ட் பால்கனி ஏரியாவோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அங்கே உட்டன் கிரீன் செஞ்ச மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கும் நிறைய ஸ்பாட் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோர் லான்ஜிலிருந்து ஓப்பன் பால்கனி கவர்ட் பால்கனிக்கு போகிற மாதிரி காமன் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான அவுட்டர் டோர். இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் ஓப்பன் பால்கனி கவர்ட் பால்கனின்னு ரெண்டு பால்கனிக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கிருந்து டெரஸ் போகிற மாதிரியான ஸ்டார்கேஸை ஸ்பெரல் டிசைனில் ரெடி பண்ணி ஹெவியான மெட்டல் யூஸ் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் இங்கே ஒன் செட் கார்னரில் 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸும் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளி லொக்கேஷனில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோடு சேர்த்து 1 crore 20 lakhsக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.